எல்லாருக்கும் வணக்கம். மாதேஸ் என்கிற ஆதான் தமிழ் சேனலை சார்ந்த முன்னாள் நெறியாளர், இல்லை இப்போ நெறியாளர் இருக்கான்னு தெரியல. ஸோ அவர் வந்து கண்ணீர் மல்க வந்து மன்னிப்பிக்கிட்டு இருக்காரு. என் நிலை மறந்து, நான் என்னோட நிலையை மறந்துட்டே அங்க இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா நான் ஒரு நிராயுத பாணியா முடியல, நான் சுத்தமாவே உடம்புல சக்தி இல்லை, உடைஞ்சு போய் தான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படி இதுல இருந்து வருவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு தெரியல. கடைசியா உங்களுக்கு, மக்களுக்கு தான் நான் வந்து பெரிய பெரிய மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். எதற்காக அப்படின்னா, ஸ்டிங் ஆப்ரேஷன்ல அவர் வந்து கையும் களவமா சிக்கியிருக்காரு அப்படின்றனால அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு ரெண்டு லைன்ல சொல்லிடுறேன். இந்த ஸ்பை கேமரா இதெல்லாம் வச்சுட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் வந்து லஞ்சம் வாங்குவாங்கள, அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி யூடியூப் பிரபலங்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், நெறியாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மள மாதிரி ஒரு சாதனை ஆல்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்ல, அப்படி இல்லை, அவங்களும் காசு வாங்கி கொண்டு இன்னொருவரை வந்து தாக்கி அவர் மீது அவதூறு பார்ப்பதற்காக காசு வாங்கி கொண்டு பேசுறாங்க அப்படின்றது ஸ்பை கேமரா ரெக்கார்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு மதன் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. இதில் ரொம்ப கையும் களவுமாக சிக்கியது வந்து மாதேஸ் அவர்கள். ஏன்னா அந்த மாதேஸ் பார்த்தீங்கன்னா, கை நீட்டி காசு வாங்குறாரு, சரக்கு பாட்டில் வாங்குறாரு, பீர் பாட்டிலாம் வந்து அவ்வளோதும் வாங்கி உள்ளே வச்சுக்கிறாரு. எனக்கு ஒரு டேப் இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி ஒரு லுக் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் மோதிரம் வாங்கிக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு அதையும் தாண்டி அவர் நிறைய விஷயங்களை வந்து குடிபோதையில் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஒருத்தவங்க மீது தொடர்ந்து அவதூறாக பேசிக்கிட்டே இருப்போம், அதாவது நேர்காணலில் சொல்கிறாரு, அவங்கள பற்றி நாங்கள் தொடர்ந்து அவங்கள குறி வச்சு அட்டாக் பண்ணுவோம். அப்படி அட்டாக் பண்ணும்போது அவங்க பயந்து எங்களை தேடி வருவாங்க, என்னப்பா அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு தேடி வருவாங்க. அதை வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணுவோம், டீல் பேசுவோம் அப்படின்றாரு. ஓப்பனாகவே சொல்கிறாரு, சீமானை வந்து நாங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணோம், சீமானை அப்புறம் எங்களை தேடி வந்தார், அப்புறம் 12 லட்சம் 6 லட்சம் டீல் பேசணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ ஸ்வீட் பாக்ஸ் வரல, அதனால கமலஹாசனை பற்றி நாங்கள் அவதூறாக பேச ஆரம்பித்தோம் அப்படின்றது வந்து ஓப்பனாகவே சொல்கிறாரு. இந்த மாதிரி பலரை நாங்கள் அவதூறாக பேசி எங்கள் வியாபாரத்துக்கு பயன்படுத்தி கொள்வோம் அப்படின்றது வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ மக்கள் வந்து ஒரு ஓகே இன்னசென்ட்டாக நம்மளை மாதிரி ஒரு ஆள் வந்து உட்காந்து பேசுகிறாருப்பா, கேள்வி கேட்குறாருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்களை இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்றது கிளியர் கட்டாக தெரிய வருது. இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனதுக்கப்புறம் மாதேஸ் வந்து ஒரு 4-5 நாளாக வந்து ஆளுக்கான தலைமறைவாயிட்டாரு. இப்போ வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு, மக்கள்கிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்களோட நம்பிக்கையை வந்து நான் வீணடிச்சிட்டேன், நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம், நான் காசு வாங்கியிருக்கக்கூடாது, அழுகிறாரு, எனக்கு 2 வயசு பையன் இருக்கான், அவன் வளர்ந்து என்னை பார்த்தானே என்ன நினப்பான், என்னை பற்றி இப்போ எல்லாரும் தவறான வீடியோக்கள்லாம் போட்டுட்ருக்காங்க, இதெல்லாம் என் பையன் பார்த்தா என்ன நினப்பான் அப்படின்னு கண்ணீர் மல்க அழுகிறாரு. எனக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்றத கேட்டிருக்காரு. இவர் மற்றவங்களை பற்றி அவதூறான வீடியோக்கள் போடும்போது அவங்க சொந்தக்காரவங்க, அவங்க பசங்க, அவங்க சர்க்கிளில் இருக்கவங்களுக்குலாம் எவ்வளோ எவ்வளோ வலிச்சிருக்கும். இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் தான். சவுக்கு சங்கரும் அவரும் சேர்ந்து பார்ட்னராக எத்தனையோ வீடியோக்களில் எவ்வளவோ பேர் பற்றி அவதூறுகள் பேசியிருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தில் மாதேஸ் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னோடனே சவுக்கு சங்கர் வந்து மாதேஸ் வந்து அவர் குழந்தை, அவர் சின்ன பிள்ளை, தெரியாமல் குடிப்பதில் பேசிட்டாரு, அவர் உழனதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியாது, அவர் தான் வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கை நழுவி விட்டுட்டார். மன்னிப்பு கேட்குற அளவுக்காச்சும் அவங்களுக்கு மனசு இருக்கே அப்படின்னு கொஞ்சம் மச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனில் வந்து யார் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிஷோர் கே சுவாமி, ராஜவேல் நாகராஜன், அப்புறம் இந்த நியூஸ் கிளிட்ஸில் ஐயப்பன், ரவீந்திரன் துரைசாமி, அப்புறம் மாதேஸ். ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப ஃபெமிலியரான நபர்கள்னால் இவங்களோட பேர் நான் சொல்கிறேன். இதில் அதான் நான் சொன்ன மாதிரி கையும் களமாக சிக்கியது மாதேஸ் தான். ஏன்னா அவர் தான் நிறைய வார்த்தையை விட்டுட்டார். மற்ற எல்லாருமே வந்து காசு வாங்கியிருக்காங்க, பியர் பாட்டில் வாங்கியிருக்காங்க, சாராய பாட்டில் வாங்கியிருக்காங்க, ஆனால் இந்த அளவுக்கு யாரும் பேசலை. ஸோ மாதேஸ் வந்து அவர் தனி கேட்டகரி, அவர் தலைமறைவு ஆகிட்டார். மிச்சவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க விதத்தில் பதில் சொல்லியிருக்காங்க, இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, நான் ஏன் இவ்வளோ காசு வாங்கினேன், ஏன் வந்து நான் சாராய பாட்டில் வாங்கினேன்னு பதில் சொல்லியிருக்காங்க. அந்த பதிலுக்குள்ளே நான் போக விரும்பலை, அது சரியா தவறா அப்படின்னு நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஏன்னா அவங்க சொன்னதில் எனக்கு சில விஷயங்கள் முரண்பாடு இருக்குது, சில விஷயங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன் போக விரும்பலை அப்படின்னா, முக்கியமான ஒரு எக்கோ சிஸ்டம் பற்றி நம்ம இங்கே பேச வேண்டியிருக்கு. இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை பற்றி யார் அதிகமாக கொண்டாடுறாங்க, யார் அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்கோ சிஸ்டம் தான். தங்களை இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் இந்த எக்கோ சிஸ்டம் வந்து யூடியூப்ல ஆரம்பித்த காலத்துல, இந்த சோசியல் மீடியா ஆரம்பித்த காலத்திலிருந்து இவங்களோட பிரசன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது. அந்த காலத்திலே, அதாவது ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவதூறுகளை பரப்புவதில் இவங்க தான் முதலிடம். இப்படிப்பட்ட இவர்கள், இவங்க மாட்டிக்கிட்டாங்க, அடே காசு வாங்கிட்டு பேசலாமாடா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்கறத சகிக்க முடியல. இப்போ இவங்க பரப்பின அவதூறுகளை பற்றி நான் சொல்கிறேன். இதெல்லாம் இவங்க காசு வாங்கிட்டு தான் பேசியிருப்பாங்க, இல்லை காசு வாங்காமல் பேசியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீட், இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்தியா முழுக்க இன்க்ளூடிங் கேரளா இந்த நீட் எக்ஸாமை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லா மாநிலங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கிறாங்க, ஓகே அரசியல் கட்சியாக அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க, ஓகே. ஆனால் யூடியூப்பில் இவங்க இந்த நீட்டை ஒரு பூதாகரமாக மாற்றினது இவங்க தான்.
எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும், அது ப்ளஸ் டூவாக இருந்தாலும், ப்ளஸ் டூ எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். அது நீட்டுக்கு இருக்குது. நீட்டுக்கு முன்னாடி ஏதோ வந்து ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைச்ச மாதிரியும், இப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் கிடைக்காம போன மாதிரியும் உங்கள் உருட்டின உருட்டு இருக்கல, அதுதான் வந்து பெரிய போய். ப்ளஸ் டூ எக்ஸாமை போய் பார்த்தீங்கன்னா 1% சீட்டு தான் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மெடிக்கல் சீட்டை கிடைச்சிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒஸ்ட்டாக தான் ப்ளஸ் டூவில் இருந்துச்சு. ஆனால் இவங்க நீட்டை தான் ஒரு பெரிய போதகரமாக மாற்றுறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பல முறை சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நீங்கள் உங்களுடைய கல்வி தரத்தை கோச்சிங் நீங்கள் உயர்த்துங்க, நீட்டில் எந்த ஒரு தவறும் இல்லை, அதெல்லாம் நீக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் பல முறை சொல்லிட்டாங்க. ஆனாலும் நீட்டு தான் வந்து ஒரு பெரிய பூதம் அப்படின்னு பெரிய பூதாகரமாக மாற்றினது இந்த எக்கோசிஸ்டம் தான். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து எவ்வளோ பேர் எதிர்த்தாங்க. நீட்டுக்கு 1000 வீடியோ போட்டாங்கன்னா ஜிஎஸ்டிக்கு 1000 வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், ஜிஎஸ்டி இந்தியன் எக்கானமியை, நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உதவி இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஜிஎஸ்டியோட ரெவன்யூ ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ உயர்ந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இவங்க ஜிஎஸ்டி பற்றினை பேசினது எல்லாமே ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ணுறதை பற்றி பேசியிருந்த பிரச்சனை இல்லை. ஆனால் ஜிஎஸ்டியே வேணாம், அதுவே ஒரு தவறான பொருளாதார கொள்கைன்னு சொன்னதே இந்த கும்பல் தான், அவ்வளோ உருட்டு விட்டுனாங்க. அடுத்து இந்த பிரைவேட்டைசேஷன், தனியார் மயமாக்குவதை பற்றி அதிகமாக விமர்சனம் பண்ணது இந்த எக்கோசிஸ்டம் தான். உதாரணத்துக்கு வந்து ஏர் இந்தியாவை டாட்டா எடுத்துக்கிட்டாங்க. எல்ஐசியோட ஒரு ஷேரை பிரைவேட் நிறுவனம் வாங்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எல்ஐசியை அவங்க விற்றுட்டாங்க. அப்புறம் ரயில்வேஸே அவங்க விற்க போகிறாங்க. மொத்தம் இந்தியாவே அதானி கம்பெனிக்கு விற்க போகிறாங்கன்னு பயங்கரமாக வந்து பிரச்சாரம் பண்ணது இந்த எக்கோசிஸ்டம் தான். ஆனால் இப்போது சென்னையில் 500 பிரைவேட் பஸ்ஸஸ் வரப்போகுது. நம்ம சென்னைனா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தானே பார்த்துருக்கோம். ஆனால் 500 பிரைவேட் பஸ்ஸஸ் வரப்போகுது, தனியார் பஸ்ஸஸ் வரப்போகுது. அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்காங்க, அது அறிவிப்புலாம் கொடுத்துட்டாங்க. அதற்கு இவங்க வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. தனியார் மயத்தை எவ்வளவு தூரம் எதிர்த்தாங்க, தனியார் மயம் ஆனாலே அது சர்வீஸே இல்லை, அதனால வந்து ஏழை எளிய மக்கள் பாதிப்பாங்க, நாளைக்கு தனியார் மயம் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு குரல் கொடுத்த இவர்கள் இப்போ வாய மூடியிருக்காங்க. இப்போ இவங்க இதை எதிர்க்கணும்னு நான் சொல்ல, தனியார் மையத்துக்கு இவங்க எல்லாரும் ஒரே நிலைப்பாடு தானே இருக்கணும். இவங்க ஒரு கட்சியுடைய கழக பேச்சாளர்கள், கட்சி கழக பேச்சாளர்கள் வந்து அவங்க கட்சிக்கு சார்பாக பேசிட்டு போகிறாங்க, ஆனால் இவங்க சோசியல் மீடியாலேருந்து பேசுகிறார்கள் அப்படின்றது தான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் ஈஷா யோகம் மையம் காட்டு அழிச்சிட்டாங்க, யானை வழித்தடத்தில் இருக்காங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பரப்பினதும் இந்த எக்கோசிஸ்டம் தான். ஈஷா யோகம் மையம் யானை வழித்தடத்தில் இல்லை, காட்டில் இல்லை அப்படின்னு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் அந்த நீதிமன்றம் சொல்கிறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஆர்டிஐ சொல்கிறாங்க, டிஎன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க, சென்ட்ரல் என்வரன்மெண்ட் மினிஸ்ட்ரி சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனாலும் இந்த கும்பல் ஈஷா காட்டு யானை வெளித்தடத்தில் இருக்காங்கன்னு தமிழ்நாடு முழுக்க பரப்பி மக்களை முட்டாளாக்குறதும் இந்த கும்பல் தான். அதுக்கப்புறம் எட்டு வழிச்சாலையால் வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு 10,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட் வந்து நிப்பாட்டின இவங்க இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு பரந்தூரில் இன்னொரு ஏர்போர்ட் வரப்போகுது. அதை நம்ம எதிர்க்க சொல்லலை, எதிர்த்து பேசுங்க நம்ம சொல்லலை, ஆனால் அதற்கு சைலண்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், நீஷா காட்டு அலிசாங்கிறது இருக்கட்டும், இல்லை பிரைவேடைசேஷன் இருக்கட்டும், இது ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான வீடியோவை தமிழ்நாட்டில் பேசி அப்லோட் பண்ணி மக்களிடம் சென்றடைய செய்தது இந்த எக்கோசிஸ்டம் தான். இதெல்லாம் அவதூறு இல்லையா? இந்த அவதூறு பேசுவதற்கு இவங்க காசே வாங்காமல் பேசியிருப்பாங்க அப்படின்றத நாம் நம்பணுமா? இல்லை நம்பணும்னா சொல்லுங்க, நான் நம்ப ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை கொண்டாடுவதற்கு இவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இதில் எதிர்த்தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனே ஒரு பர்டிகுலர் கட்சியோடைய ஃபண்டிங்கில் தான் நடக்குது, இல்லைனா எப்படி இவ்வளோ பேத்துக்கு சரக்கு வாங்கி கொடுத்து 10,000 காசு கொடுத்து டேப் வாங்கி கொடுத்து மோதிரம் வாங்கி கொடுத்து இவ்வளோ இதை ஆர்கனைஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து இப்போ வந்து இந்த எதிர்த்தரப்பினர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான பதிலும் வந்து கிடைக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் மூலியமாக மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க அப்படின்றது வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, அவ்வளோதானே தவிர இவங்க மாட்டிக்கிட்டாங்க அவங்க மாட்டிக்கிறாங்க அதெல்லாம் ஓகே. மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க, இந்த மக்களுடைய நேரத்தை பயன்படுத்தி இவர்கள் எவ்வளோ காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ மக்கள் வெளிப்பட வேண்டும். யார் பேசினாலும், யார் வேணால் பேசிட்டு போகிறாங்களோ, தெரிஞ்சவங்க கூட பேசிட்டு போகிறாங்க, நம்மளுடைய மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய ஐடியாலஜி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய நமக்கு பிடிச்ச கட்சியை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், யார் பேசினாலும் அது உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ந்து அதை நம்ப வேண்டும். மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நம்ம பேசுகிற வீடியோவை இன்னொருத்தவங்க பார்க்குறாங்க, இன்னொரு மனிதர் எங்கேயோ இருந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய நேரத்தை செலவழித்து அந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தை அவங்களோட வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் நம்ம வீடியோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய வரம். அந்த மனிதரோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விதத்தில் ஒரு இம்பாக்ட், ஒரு மாற்றம், இல்லை ஒரு நல்ல செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இங்கே இருக்க பல ஜேர்னலிஸ்ட் வந்து தவறான முறையில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்புடைய அருமை புரியாமல் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒன்று அவங்க மாறணும், இல்லை அந்த அருமை புரிந்த நபர்கள் சோசியல் மீடியாவில் வந்து பேச வரணும். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.